எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து பச்சை கற்பூரம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பச்சை கற்பூரம் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே அதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தாமதப்படுத்தினேன். ஆனால் வந்து கட்டாயம் நீங்கள் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வற்புறுத்தின காரணத்தினால நான் பச்சை கற்பூரத்தை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதல்ல இந்த பச்சை கற்பூரம் எங்கிருந்து வருது, எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த பச்சை கற்பூரமும் லவங்கப்பட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே தாவர குடும்பத்தை சேர்ந்தது. அதனால தான் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்துக்கு பேரே சின்னமோன் கேம்போரா. அதாவது நாம் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த லவங்கப்பட்டையுடைய பேரையும் பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துருக்காங்க. அதாவது சின்னமோன்னா லவங்கப்பட்டை, கேம்போரான்னா கற்பூரம் இல்லையா, கேம்பர்னு சொல்லுவோம். அப்படி பச்சை கற்பூரத்திற்கு ஆங்கிலத்தில் பெயர் உண்டு. இந்த பச்சை கற்பூரத்தின் பயன்பாடுகள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப வியப்பாக இருக்குது. அதாவது உணவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க, அழகுக்காக பயன்படுத்தியிருக்காங்க, நிறைய மருத்துவங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இது போல் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களெல்லாம் பச்சை கற்பூரத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரதானமாக ஒரு பொருளாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இனிப்பு பண்டங்கள் செஞ்சாங்கன்னா அப்போல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கிட்டு வந்தாங்க. காரணம் என்னென்னா அது வந்து இந்த ஃபங்கஸ் எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருந்த காரணத்தினால பச்சை கற்பூரத்தையும் கிராம்பையும் கட்டாயம் சேர்த்துக்கிட்டு வந்தாங்க. இப்ப கூட நீங்க பார்க்கலாம் ஒரு சில கடைகள்ல இந்த பூந்தி லட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து கிராம்பையும் பச்சை கற்பூரத்தையும் கட்டாயம் சேர்த்திருப்பாங்க. அது வந்து அந்த இனிப்பு பலகாரம் சீக்கிரத்துல கெடக்கூடாது, ஃபங்கஸ் ஆகக்கூடாது, மற்ற தொற்றுகள் எல்லாம் அதுல ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி இருக்காங்க. எதற்குன்னா இந்த பச்சை கற்பூரத்திற்கு இந்த விஷ கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற காரணத்தினால உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்ததுனால அந்த தொற்று கிருமிகள் வந்து ஒட்டாது, ஒண்ணு சுவை கூடுதலாக தந்தது. இப்ப பெருமாள் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கார வடிசல்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதாவது பொங்கல் இனிப்பு பொங்கல் தருவாங்க, அதில் பால் பச்சை கற்பூரம் சேர்த்து தான் கொடுப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் அக்கார வடிசல் அதாவது இனிப்பு பொங்கல் ரொம்பவே சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயிலில் நமக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க, அதில் துளசி கிராம்பு பச்சை கற்பூரம் சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் எதனால் கொடுத்தாங்கன்னா அந்த மருந்துக்கு மருந்தாகவும் இருக்கும், நம்ம வந்து அந்த தீர்த்தம் சுவையாகவும் இருக்கும். அந்த தீர்த்தம் பெருமாளோட அருள் சேர்ந்தோன்னா அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு அதுக்கு பவர் கிடைக்கும். திருப்பதி பாலாஜி கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாளுடைய தாடையில் பச்சை கற்பூரம் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே நல்ல சக்திகளை ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தொற்று நோயும் யாருக்கும் ஏற்படாது. அங்கே நிறைய பக்தர்கள் வருவாங்க இல்லையா, அதனால் யாருக்கும் எந்த தொற்றும் பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருமாளுடைய தாடையில் பச்சை கற்பூரம் இருக்கும். அந்த காலத்திலிருந்தே இந்த பச்சை கற்பூரத்தை தண்ணியில் சேர்த்து குடிச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது சீதோஷ்ண நிலை வந்து முன்னும் பின்னுமாக இருந்திருக்கு. இப்போ கூட அப்படி தான் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் சளி பிடிக்கிறதுக்கு காரணமெல்லாம் அந்த தொற்று கிருமிகள் வந்து நம்மளை தாக்கிறதுனால அந்த மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பெருமாள் கோயில்களில் தீர்த்தமாக கொடுத்து பழகுனாங்க. அப்படி தீர்த்தமாக குடிச்சிட்டு போய் அந்த சுவையை பிடிச்சி போய் வீட்லேயும் செஞ்சு குடிக்கட்டுமேன்னு அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த பச்சை கற்பூரம் சளிக்கு உதவுமானா நிச்சயமாக உதவும். சுவாச கோளாறுகள் அனைத்துமே தீர்க்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வீசிங் இருக்கும், அப்புறம் வந்து ஆஸ்மேட்டிக் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும், இல்லாட்டி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், இல்லாட்டி இந்த சளித்தொல்லை இருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் சீக்கிரத்தில். இந்த டஸ்ட் அலர்ஜியும் பாங்க இல்லையா, அதெல்லாம் நிச்சயமாக போயிடும். ஒரு காப்பர் பாத்திரம் வாங்கிக்கோங்க, அதை வந்து இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அது நிறைய தண்ணி பிடிச்சிக்கிட்டு அதில் துளசி போடுங்க, கிராம்பு போடுங்க, பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடுங்க, அதில் தேனும் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. தாமதமாக பேசக்கூடிய குழந்தைகள் இந்த செப்பு பாத்திரத்தில் இரவே தண்ணி பிடிச்சிக்கிட்டு அதில் தேன் கலந்து வச்சு காலையில் குடிக்க கொடுத்துக்கிட்டு வந்தோன்னா சீக்கிரத்தில் பேசுவாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கிராம்பு பச்சை கற்பூரம் துளசி தேன் கலந்த தண்ணியை காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து வெறும் வயிற்றில் குடித்தோன்னா அந்த நாள் முழுக்கவே நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும், நம்ம சுறுசுறுப்பாக நம்ம செயல்படுவோம் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. சரி, இந்த செப்பு பாத்திரம் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு அதற்கு மாறாக நம்ம மண் பாத்திரத்தை கூட பயன்படுத்தலாங்க. இந்த பச்சை கற்பூரம் கிரீம் வந்து பாதத்தில் தடவிட்டு வந்தோம்னா அந்த குதிகால் வெடிப்பு கூட போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரீம் எல்லாம் நான் இப்போ ஆராய்ச்சி செய்துக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு VHA.online கிடைக்கும். அதை நீங்கள் பூசிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக வெடிப்பெல்லாம் போயிடும், உங்கள் காலும் பார்த்தீங்கன்னா நல்லா மொழு மொழுன்னு குழந்தை பாதம் மாதிரி ஆயிடும். சரி, இந்த பச்சை கற்பூரம் ஆன்மீகத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட பல காலமாக இந்த பச்சை கற்பூரத்தோட இன்னும் சில பொருள்களை சேர்த்து நம்ம கேஷ் பாக்ஸில் வச்சுருக்கேன்.
அப்புறம் பூஜை அறையில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை வச்சே நான் வந்து சுவாமி திலகம் பவுடர் கூட எப்படி செய்யணும்னு செய்து கூட காமிச்சிருக்கேன். இந்த பச்சை கற்பூரத்தோட இன்னும் என்னென்ன பொருள்கள் வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சோம்பு, கிராம்பு, மஞ்சள், பச்சை கற்பூரம், கருமஞ்சள், அப்புறம் சின்ன தேங்காய் வரும், இவ்வளவு தேங்காய் வருங்க, அந்த தேங்காய், புனுகு, கோரோசனை, ஜவ்வாது, குன்றின் மணி, கோமதி சக்கரம், சோழி, இது எல்லாத்து கூட சின்ன தர்பைப்புல் துண்டு நாலாவது சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வச்சுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பணம் புழங்குற இடத்துல கூட வச்சுருக்கேன். இத்தனை பொருள்களையும் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் தன ஆகர்ஷணம், இறை சக்தி ஆகர்ஷணம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சக்திகள், அதாவது நேர்மறையான சக்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகர்ஷணம் செய்வதற்காக இந்த மாதிரி வைக்கணும். இந்த பொருள்களை நான் பூஜை அறையில் உங்களுக்கு காமிக்கலையேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். என்னுடைய பூஜை அறையில் கிண்ணங்களில் தட்டுகளில் அந்த பொருள்களெல்லாம் வச்சுருந்தேன். ஒரு சிலர் கவனிச்சுட்டு அதை பற்றி கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் வைக்கிறதுனால இறைவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பூஜை அறைக்குள்ளே போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும். நம்ம மனதை பூஜை செய்யும் போது ஒருநிலைப்படுத்துறதுக்கு இதெல்லாம் உதவிகரமாக இருக்கும். இதெல்லாம் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் போயிடும். ஒரு சிலர் நினைப்பீங்க, விஞ்ஞான காலத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலிகைகள் தான், வேற எதுவுமே கிடையாது. கோமதி சக்கரம், சோழி, சங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக உற்பத்தியானது. இந்த மூலிகைகள் அன்றைய காலத்தில் எல்லாருமே பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை அவர்கள் உணர்ந்தார்கள். பிரச்சனை இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் அதிக காலம் வாழ்ந்தார்கள். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம். இந்த மாதிரி இன்னும் பல பொருள்கள் நமக்கு பாதுகாப்பு கவசமாக இயற்கையாக உற்பத்தியானதெல்லாம் இருக்குது. அதை வந்து போக போக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஞ்ஞான காலத்தில் இந்த மாதிரிலாம் பேசுறது ஒரு சிலருக்கு வந்து வேடிக்கையாக இருக்கும். ஆனால் இந்த வெண்கடுகு விஷயத்தை எடுத்துக்கோங்க நீங்கள். அது சொன்னதில் நிறைய பேர் போட்டு நிறைய பேர் எனக்கு எத்தனை ஃபீட்பேக் வருது தெரியுமா? கால் பண்ணியே சொல்கிறாங்க, ரொம்ப இப்போ பிரச்சனை இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இன்னொன்று, இந்த கோமதி சக்கரத்தை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஊர்லேருந்து ஒரு அம்மா கூப்பிட்டாங்க எனக்கு. நாங்கள் வந்து இந்த கடலில் ரொம்ப மூழ்கி கிடந்தோம், வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அது வந்து கடையை கொடுத்துடலாம், இது வியாபாரத்தை நிறுத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தோம் மேடம். ஆனால் இந்த கோமதி சக்கரத்தை பற்றி நீங்கள் சொன்ன பின்னாடி வாங்கிட்டு நாங்கள் இது வச்சு பார்ப்போமே அப்படின்னு வச்சோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கடன்லேருந்து மீண்டுகிட்டு வரோம், வியாபாரம் கூட நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க. இன்னும் பல பேர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, கோமதி சக்கரத்தை வாங்கி வச்ச பின்னாடி ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். இன்னொருத்தர் கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு மிகப்பெரிய வேலைக்காக நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது. அதை தவிர்த்து இன்னொருத்தரும் கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு பல காலமாக மைக்ரைன் ஹெட்ஏக் இருந்துச்சு மேடம், இந்த கோமதி சக்கரம் பெண்டன்ட் வாங்கி போட்டு பார்க்கலாமே அப்படின்னு போட்டு பார்த்தேன் நான், இப்போ சுத்தமாக ரெண்டு நாளாக எனக்கு இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்மை சுற்றிலும் பல நல்ல விஷயங்கள், அரிய பொக்கிஷங்கள், இயற்கையாக விளையக்கூடியவைகள், மூலிகைகள், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தி நம்மளே வந்து வளமாக்கிக்காமல் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் வேற எபிசோடில் சொன்னதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். உடம்பு சரியில்லாமல் டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, அது சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு எப்படி சரியாகுதோ, அதே போல் நம்ம வாழ்க்கை சரியில்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கிறோன்னா இது போன்ற சூட்சும பொருள்களை நமக்கு பாதுகாப்பு கவசமாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும், நம்ம நல்லா இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருந்ததுன்னா நம்ம நாடே வந்து சுபிக்ஷமாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நான் இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சொல்கிறேன். இத்தனை பொருள்களையும் நாங்கள் எங்கே வாங்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகள் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கருமஞ்சளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலை அதிகம். அந்த கருமஞ்சள் வந்து ஈரக் கருமஞ்சள் எப்பவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து பூஞ்சம் பிடிச்சிரும், அப்போது வந்து கெட்டு போயிடுச்சுன்னா நமக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். அது காஞ்சி போய் ஒரு மாதிரி கிடைக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிற ஒரு எபிசோடில் அந்த மாதிரி கருமஞ்சள் தான் நான் எப்போவுமே பூஜை விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். நம்ம கேஷில் வைக்கிறதா இருந்தால் கூட வைக்கலாம். வியாபாரம் சிறப்பாக இருக்கணும்னா இந்த பச்சை கற்பூரத்தை கேஷ் பாக்ஸில் போட்டு வைங்க. வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் போகணும்னா ஒன்று, நான் வெண்கடுகு போடணும்னு சொல்லியிருக்கேன், இந்த பச்சை கற்பூரம் கலந்த தண்ணியை வந்து வீடெல்லாம் தெளித்து விடுங்க, அப்புறம் நம்ம வந்து மொழிகிக்கலாம். இந்த பச்சை கற்பூரம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை வைக்கிற இடத்துல எல்லாம் வந்து செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இத்தனை நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கி நான் சொல்லிட்டேன்.
இதை பற்றி இன்னும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி, இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து விஹா டாட் ஆன்லைனுக்காக நீங்கள் சிஓடி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சிஓடி பண்ணுறதுனால சில பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால நான் சிஓடி பண்ணல, அதனால் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் பொருள்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம ஆர்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதுக்கே உங்களுடைய பச்சை குங்குமம் எங்களுக்கு நெத்தியில வச்சா ஒண்ணும் ஆகல, ரொம்ப மனமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஒரு சில பச்சை குங்குமம் வச்சாலே பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஹா டாட் ஆன்லைனில் நிறைய பொருள்களை சேர்த்துக்கிட்டு வரோம். அப்புறம் விஹா டாட் ஆன்லைனுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் அங்கேயே கொடுத்துருக்கோம், நம்ம வெப்சைட்லேயே இருக்குது, போய் பார்த்துக்கலாம். அதில் நிறைய பேர் வந்து எலக்ட்ரானிக் பெல் கேட்டிருந்தீங்க இல்லையா, இப்போ வந்து அதில் சேர்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அது. சரி, மீண்டும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.